அதுதான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வந்து குரு வக்ரத்தில் உட்காந்துருக்கிறாருங்க சங்கம் எங்கள் சக்க சப்தமத்தில் மனைவியை வல்வல்லுன்னு உழுமை எப்படி வல்வல்லுன்னு உழுமை அப்புறம் என்ன அடுத்தது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பிள்ளை பத்திர சிந்தனை முழுக்க முழுக்க எனக்கு குழந்தை குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு ஏங்க நீங்கள் அன்னைக்கு போங்க குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தையோட மேன்மைக்காக இன்றைக்கி செலவிட போகிறீங்க பிறகு மீண்டும் ஒரு தொகை வருது உள்ளே உள்ளவங்க இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே எனக்கு வரலீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இந்த ராசி கட்டத்துக்குள்ளே இருந்து நீங்கள் எதையும் எடுத்துன்னு போக முடியாது இங்கேயே அனுபவித்து இங்கேயே விட்டுட்டு போனோம் கையில் வந்து மரணம் வரும்பொழுது இந்த அனுபவம் தான் அடுத்த ஜென்மத்துக்கு மீண்டும் எப்படி சம்பாதிக்கலான்ற அறிவை கொடுக்கும் அதை விட்டுட்டு பொட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்தீங்க அனுபவத்தை கோட்டை விட்டுருவீங்க மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது உள்ள பெருத்த தொகைங்க போங்க என்னங்க இந்த வாரம் ஒரு சில ஜாக்பாட் அடிக்க தான் செய்து உங்களுக்கு ரைட் ஜோதி சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ் களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்மில கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம் தான் இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும் ஜோதிட சத்குருஜி மேரு சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டது நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

தமிழகத்தில் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது இது குரு அவர்களால் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் மிதுன ராசி வருடம் ஆவணி மாத ராசி பலன்கள் காலம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை மாலை ஏழு மணி இரண்டு நிமிடம் வரையில் இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிர் நண்பர்களே அன்புகளே நான் தற்போது சார்வரி வருடம் ஆவணி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால பலாப்படலை கூற உள்ளே காலம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு ஏழு பி எம் முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை மாலை ஏழு ரெண்டு பிஎம் வரையில் என்ன மிதுனராசி என்பர்களே போங்க போங்க என்னங்க குருஜி எல்லா ஜோஷியர்லையும் எல்லா சேனலும் சொல்கிறாங்க நாங்களும் போய் பார்த்தா ஏழாம் பிடித்து குரு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சங்கமங்கள் சப்தமத்தில் அப்படி இருக்கும் மனைவி இருக்கும் காதல் கை கொடுவான்றாங்க ஒன்றும் கூடலன்னா எப்படி கூடும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயருவும்ற மாதிரி சேனலை போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தேர்ன சேனலை போய் பார்க்கணும் தேர்ன ஜோதிடராக போய் பார்க்கணும் அது உங்கள் தப்பு அதுதான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து குரு வக்ரத்தில் உட்காந்துன்னு இருக்கிறாருங்க அப்புறமே எங்கே சங்கமங்கள் சப்தமத்தில் மனைவியை வல் வல்லுன்னு உழுமை எப்படி வல் வல்லுன்னு உழுமை அப்புறம் என்ன இது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தாக்கா கணவன் வல் வல்லுநில் விழுவார் அப்புறம் என்ன அதையும் சொல்லணும் இல்லை ஆணும் பெண்ணும் ஜம்மம்னு சொல்லிடுச்சு இல்லை சுப்ரீம் கோர்ட்டு அப்புறமா என்ன அடுத்தபடியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு குழப்பத்திலே ஆரம்பிக்குதுங்க குடும்பத்தை பற்றி தாயை பற்றி மெயினாக தாயா தாரமா அப்படி தான் ஆரம்பிக்குது எப்படி தாயா தாரமா இப்படி ஆரம்பித்த என்ன பண்ணுவோம் ஒரு மனுஷன் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அப்படியே குடும்பத்தில் புயல் போய் கொஞ்சம் தென்றல் வீசுது எப்போ வீசுது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தென்றல் வீசுகிறது 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 அப்போ தான் சிந்திக்கிறீங்க ரைட் என்னடா இது நம்முடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் ஆர்மண லட்சியங்களும் நிறைவேறணும் மனைவியும் நல்லபடியாக பார்த்துக்கணும் தொழிலும் நல்லபடியாக சிற சிறப்பாக செய்யணும் ஆமாம் இது அத்தனைக்கும் வந்து நம்முடைய ஆம்பிஷன் நிறைவேறணும் நிறைவேறுமா ப்ளஸ் ஒரு சொத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரைட்டு பார்ப்போம் அப்படியே வாங்க இப்போ தானே முப்பது டிகிரி முடிச்சிரு அறுபதாயிரம் டிகிரி வந்தோம் ரைட் இப்போ பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இப்படி சிந்திச்சுட்டே இருக்கும்போது பணம் வேணும் சும்மா சிந்திச்சுட்டே இருந்தாக்கா சிந்திக்கிறதுக்கும் பணம் வேணும்ல ஒரு டீ சாப்பிட்டு உங்களுக்கு சிந்திக்கணுன்னாக்கா பணம் வேணாமா அந்த பணத்தை வருது எடுத்து உள்ளே வைங்க பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பணம் வருது உள்ளே எடுத்து வைங்க ஆஹா குருஜி வந்துடுச்சின்னு உங்கள் ஆழ்மெல்சன் நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைங்க அந்த வச்ச பணம் சும்மா வச்சுருக்க முடியுமா அவர் தூக்கி அம்மாக்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்க வேணாமா மாதம் பண்ண நீங்கள் அம்மாவுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்களா அனுப்புங்க இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அம்மா ஒரு அமௌண்ட் அனுப்புங்க சகோதரோ அமௌண்ட் அனுப்புங்க பெத்த தாய்க்கு கூட பிறந்த சகோதரனுக்கு ம் தந்தைக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புங்க மூணு பேருக்கு அனுப்புங்க பின்ன மனம் தான் வந்தது இல்லை இந்த கோவிட் நைன்டீன் பீரியடில் நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் எப்போ ஹெல்ப் பண்ணுறீங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுங்கள் அடுத்தது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பிள்ளை பத்திர சிந்தனை முழுக்க முழுக்க என குழந்தை குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு ஏங்குறீங்க அன்றைக்கி போங்க குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தையோட மேன்மைக்காக அன்றைக்கி செலவிட போகிறீங்க பிறகு மீண்டும் ஒரு தொகை வருது எடுத்து உள்ளவங்க இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே எனக்கு வரலீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்க இது அவங்க ஓட்டப்பந்தயத்திலே கலந்துக்காதாங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரைக்கு தானே தவிர நொண்டி குதிரைக்கோ உட்காந்துங்கிற குதிரைக்கோ கிடையாது அது நீங்கள் ஓடுற குதிரையாக இல்லையான்றது உங்கள் என்கிட்ட கொண்டு வந்தால் தான் நான் சொல்ல முடியும் ஆமாம் இது ஒரு ஒரு மாதத்துக்குன்னு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி தான் சொல்கிறோம் பதினாறு எட்டு இருபதுலேருந்து பதினாறு ஒம்பது இருபது தான் இது பேசும் உங்கள் அடிப்படை ஜாதகம் ஓடும் குதிரையாக இருந்தால் நான் சொல்கிற டேட்டெலாம் பணம் வரும் ஓடாத குதிரையாக இருந்தாக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் நான் நேரடியாக சந்தித்தால் தான் சொல்ல முடியும் ரைட் இப்போ இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ஒரு தொகை வருது எடுத்து உள்ளே வைக்கிறீங்க அது அடுத்த அது முதல் வார தேவை இது ரெண்டாவது வார தேவைக்கு ரைட் இப்போது இருபத்தி ஏழு எட்டு இருபதுலேருந்து இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே மனைவியோட ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முடியல அந்த அம்மா புருன்னு இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க பிறகு இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நோய் தொற்று கோவிட் நைன்டீன் தொற்று மனைவிக்கு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்துடலாம் பிறகு அசிங்க மௌமானம் மானபங்கம் காத்திருக்குது என்னங்க இவ்வளோ நல்லா சொல்லிட்டு வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னாக்கா பின்ன பிளானெட்டரி பொசிஷன் வச்சு தானே சொல்ல முடியும் நானாக சும்மாவே சொல்லினுக்கிறதா பாகவதர் மாதிரி உட்காந்துக்கிட்டு முப்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அசிங்க மௌமான மானபங்கம் காத்திருக்கு எச்சரிக்கை எதன் மூலம் காத்திருக்கு முயற்சியின் மூலம் காத்திருக்கு தவறாக முயற்சி பண்ணி அசிங்க அவமானம் ஆகிடுவீங்க கடங்காரங்கிட்ட அசிங்க மோமானம் ஆகிடுவீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கொண்டு போய் பணத்தையும் ஊற்றுருவீங்க இதிலெல்லாம் வரும் எச்சரிக்கை பிறகு கோவிட் நைன்டீனும் எச்சரிக்கை காலம் போகிற போகுதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அசிங்கம் அவமானமும் வரும் கோவிட் நைன்டீன் வந்துச்சுன்னாலும் உங்களுக்கு வந்து பதினாலு நாள் தூய்மையாக எங்கேயோ போட்டுருவானே அதெல்லாம் எச்சரிக்கை இருங்க பிறகு ஒன்று ஒம்போது இருபதுலேருந்து மூணு ஒம்போது இருபதுக்குள்ள தகப்பனாரை பற்றின சிந்தனை சாதனை பற்றின சிந்தனை ஆழ்மொழி லட்சிய பற்றின சிந்தனை பிறகு மீண்டும் ஒரு தொகை உள்ள வைங்க மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பெருத்த தொகைங்க வுங்க நாங்கள் இந்த வாரம் ஒரு சில ஜாக் பாட் அடிக்கி தான் செய்யுது உங்களுக்கு ரைட் சில பேர் லாட்ரி கீட்ரெலாம் வாங்கினேன் இந்த டைமில் வாங்குங்க விழுந்துடும் டாக் பிறகு பணம் தான் வந்ததில்லை சும்மா எடுத்து வீட்டில் வச்சுக்க முடியுமா வீட்டமாகிட்ட கொடுங்க கல்யாணமே ஆவலியா பிறகு நீங்களே செலவு பண்ணுங்கள் எட்டு ஒம்போது இருபதுலேருந்து பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இந்த மாத தேவைக்கான மொத்த செலவையும் இது வரலாம் வந்தது பாருங்கள் உங்களுக்கு பணம் அதை அத்தனை இடத்துக்கு செலவு பண்ணுங்கள் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா கதை இந்த ராசி கட்டத்துக்குள்ளே இருந்து நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேயே அனுபவித்து இங்கேயே விட்டுட்டு போனோம் கையில் வந்து மரணம் வரும்பொழுது இந்த அனுபவம் தான் அடுத்த ஜென்மத்துக்கு மீண்டும் எப்படி சம்பாதிக்கலான்ற அறிவை கொடுக்கும் அதை விட்டுட்டு பொட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்தீங்க அனுபவத்தை கோட்டை விட்டுருவீங்க இந்த ஜென்மத்தில் அனுபவத்தை கோட்டை விட்டுருவீங்க அதனால் மிச்சம் இருக்கிற காசை கூட என்ன மாதிரி பெருக்கணும்னு தெரியாமல் போயிடும் அதனால தான் சொல்லி வச்சாங்க இறக்கும் கண இறைக்கும் கிணறு தான் சுரக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற வெஹிக்கிள் தான் பழுதாகாது அந்த ஒய்கில் நிப்பாட்டி பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷம் துரு பிடிச்சி போய் உடனே அந்த வண்டி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி தான் பணம் வந்ததில்லை உடனே வந்து இது வரல இறைச்சிங்க இல்லை கிணறில் பின்னா அதை வந்து செலவிட வேண்டாமா செலவிடுங்க எட்டு ஒம்பது இருபதுலேருந்து பத்தொம்பது இருபது பிறகு என்ன பதினொன்று ஒம்போது இருபதுலேருந்து பதிமூணு ஒம்போது இருபது வரல மீண்டும் அதே டார்ச்சர் தான் லட்சிய டார்ச்சர் பிறகு மீண்டும் வந்து பதிமூணு ஒம்பது இருபதுலேருந்து பதினஞ்சு ஒம்பது இருபதுக்குள்ளே மீண்டும் பொருளாதார பற்றின சிந்தனை உள்ள பணம் வந்து பத்திலேயே நம்மளுக்கு மேறு சொன்ன மாதிரிலாம் டேட்டில் பணம் வந்து நமக்கு பற்றாக்குறையிலே இருக்குதுனாக்கா அதுக்கு உங்கள் அடிப்படை சாதகம் அதை பார்த்துக்கணும் நீங்கள் ரைட் பிறகு உங்களுக்கு பதினஞ்சு ஒம்பது இருபதுலேருந்து பதினாறு ஒம்போது இருபதுக்குள்ளே மீண்டும் ஒரு தொகை வருது எடுத்து உள்ளே வைங்க வைங்க என்ன வைங்க பிறகு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரல யார் ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பண்ணால் லாஸ் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே பண்ணுங்கள் அடுத்தது என்ன பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அன்று சிம்மத்தில் புதன் அது முயற்சிகள் கைகூடும் சில முயற்சிகள் கைகூடும் அவ்வளோதான் பல முயற்சிகளுக்கு வந்து கைகூடுன்னு சொல்ல பத்தில் ஒரு நாலு கைகூடும் பிறகு முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு சுக்கரன் கடகத்தில் வராங்க வேற என்ன வெளிநாடு போயே தீர்வேன்னு உட்காந்துருந்தவங்க இப்போ கிளம்பிடுவீங்க போங்க அதே பிள்ளைகளை வந்து எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க கோவிட் நைன்டீனாச்சே அனுப்பாமல் இருந்தாக்கா நல்லதாக இருக்குமோன்னு நினைப்பீங்க அது அந்த பிள்ளையுடைய அடிப்படை ஜாதத்தில் போய் திரும்பினா போய் திருவான் அதுக்கு அந்த பிள்ளையுடைய ஜாதத்துக்கு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ரைட் பிறகு செவ்வாய் வக்ரம் ஒம்பது ஒம்பது இருபது அதனால் ஒம்பது ஒம்பது இருபதுக்கு மேலே செவ்வாய் உங்களுக்கு வக்ரம் ஆவிறார் பதினொன்றாம் இடத்துல இருந்து அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கையோ எச்சரிக்கை ஆக இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான பலாபலன்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண நாட்கள் தரப்படும் அதை எடுத்துக்குங்க அந்த நாட்கள் மட்டும்தான் பணம் வரும் பிறகு சந்திராஷ்ட நாட்கள் தான் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று வரலாம் பல அசிங்கமானம் வரும் அதை தவிர்த்து விடுங்கள் அதற்காக தான் அது கடந்த மூன்று வருடங்களாக தரப்படுகிறது மூன்று வருடங்களாக தரப்படுகிறது ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு